ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்குன்னு இப்படியே செஞ்சு செஞ்சு சளிச்சிருச்சாங்க. புதுசாக நம்ம வாழைப்பூ பொரியல் இன்றைக்கி பண்ணி பார்க்கலாங்க. என்னங்க, இது க்ளீன் பண்ணி செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை எடுக்கும், ஆனால் பொரியல் அவ்வளோ அருமையாக வருங்க. சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு நம்ம வீட்லேயும் குழந்தைங்களும் கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது நீங்கள் காலை வேளையில் எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மத்தியான நேரத்துக்கு இதை செஞ்சுக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த நரம்பும் அந்த தொப்பி மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி அதில் இதை நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கோம், பொடி பொடியாக. அதாவது மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்களா, நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட போகிறோம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்க்க போகிறோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா வறுத்துக்குங்க. இதைய நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே ஒட்டுக்க போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வணங்கிக்கிங்க. இப்போ நம்ம அந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் வடிகட்டியில் வடிகட்டி அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த பூ மட்டும் போட்டிருக்கேன். தண்ணியோடு ஊற்றலை, இரு பூ மட்டும் வடிகட்டி நான் போட்டிருக்கேன். நல்லா எடுத்து வச்சுக்கோங்க, வணக்கி. நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டோம். அதை தனியாக நம்ம போட்டு பூ போட்டு அதை வந்து வேக விட்டு எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டிக்கு வெறும் பூவை போட்டு வணக்கிறதுல ஒரு டேஸ்ட்டுமே இருக்காதுங்க, எல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயிலே வணக்கிக்கலாம். இப்படி எண்ணெயிலே வணங்கிற போது அந்த பச்சை ஸ்மெல்லு அதில் போயிடும். வாழைப்பூவோட பச்சை ஸ்மெல்லு வந்து எண்ணெயிலே நல்லா வணங்கிடும். நல்லா எவ்வளவுக்களவு பூ நல்லா வணக்கி விட்றோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு பூவெல்லாம். பார்த்திங்களா, எண்ணெயிலே வணக்கி அடிச்சு நல்லா. இப்போ கொஞ்சம் வேகணும், அதனால் நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சு நல்லா மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. எண்ணெயிலே நல்லா சொத சொதன்னு வணங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிறோம். அந்த இது மூழ்கிறதுக்கு மட்டும் தண்ணி இருக்கட்டுங்க, அதிகமாகலாம் தண்ணி வேணாம். ஏன்னா எண்ணெயிலேயே பாதிப்பு நல்லா வெந்திருக்கும். மீதி அந்த தண்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வேகத்துக்காக தான் நம்ம அந்த தண்ணி ஊற்றோம். நல்லா எல்லாம் இது பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல். ஏன்னா இதுக்கெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் ஒரு ஆவிலே வேற பூவெல்லாங்க, இதெல்லாம் அதனால் சீக்கிரம் வெந்துடும். அப்பப்போ நம்ம மூடி எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா தண்ணி வடியாட்டிச்சு, நல்லாவே உறிஞ்சி எடுத்துருச்சு. கொஞ்சம் இருக்கிறதும் கொஞ்சம் சொத சொதன் இருக்குது, அதையும் நல்லா வணங்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது ரொம்ப தண்ணி வந்து சுண்டிடக்கூடாது, லைட்டாக பதமாக இருக்கும்போது நம்ம தேங்காய்ப்பூ சேர்த்திடலாம். தேங்காய்ப்பூ நிறையா போட வேண்டாம், ஒரு அரை கை இருந்தால் போதும். இல்லைன்னா அந்த பூ ஸ்மெல் தான் அடிக்கும் இல்லையா, நமக்கு அந்த வாழைப்பூவோட இது இருக்காது. அதனால் தேங்காய் எப்போவுமே கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ அந்த சொத சொதன் இருக்கும்போது நம்ம தேங்காய் போடும்போது தான் அதுவும் சேர்த்து நல்லா வணங்கிடும். இல்லைன்னா தேங்காய் அப்படியே பச்சையை வசமாக அடிக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் அந்த இதில் இருக்கிறத மீதி தண்ணியில் இருக்கிறத நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை வந்து ஒரு தடத்தில் சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதியான சாப்பாட்டுக்கெல்லாம் வரும்போது சுட சுட பரிமாறணும்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது அந்த நரம்பெல்லாம் எடுத்து அறுக்கிற டைம் தாங்க. செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ நமக்கு பொரியல். பார்த்திங்களா, நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோடய வீடியோஸ்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் குக்கிங்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லா வீடியுமே பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.